வினயமித்ரா சீரியலில் நாளைக்கு என்ன வந்து பார்க்கலாம் அவங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் குணாலன் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்தோம் நம்பவே இல்லை என்னடா இது உண்மையா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகலன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சு உங்க நமக்கு தானே தெரியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியேடா சொல்கிற இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியலடா அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு தெரியாமல் எதுவுமே முடிவு எடுக்க மாட்டா அப்படி இருக்கிறப்ப எப்படிதான் இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் நம்புங்கண்ணே அப்படின்னு ஃபோட்டோவை காட்டுறாங்க ஃபோட்டோ வந்து கிழிச்சு போட்டு காலை வந்து மினை மேலே வச்சு விதிக்கிற மாதிரி காட்டுறாங்க மித்ரா வந்து சோகமாக உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க ரூமில் வினை வந்து சைலண்டாக வந்து ரூமை வந்து கதவு தாப்பா போட்டு அப்படியே கிட்டே வந்து ஹக் பண்ணுறாங்க என்ன நீங்கள் தானா நான் யாரோ நினச்சி பயந்துட்டேன் ஆமாம் இந்த ரூம்களை என்ன தவிர வேறு யார் வரப்போறா நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க ஒன்றும் புரியலே அப்பா அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி சொல்லலான்னு நினச்சி எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணுங்கள் லைனே கிடைக்க மாட்டேது எனக்கு என்னமோ ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போ தான் தோணுது அதுதான் சொல்கிறேன் மித்ரா அதுக்குள்ளே நம்ம வெளியில் போய்ட்டு வந்துடுவோமா எங்கே போனோம் வேறு எங்கே நான் கேட்பேன் ட்ரிப் தான் ஆரம்பிச்சிட்டிங்களா கொஞ்சம் கேப் கிடச்சா போதுமே லவ் பண்ண ஆரமிச்சிடுவீங்களே நம்ம வாழ்க்கையில் எப்போ எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வருதுனே தெரில மித்திரா அதுக்குள்ளே நம்ம லவ் பண்ண ஆரமிச்சிடணும் வா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்று சொல்கிறேன் நீ ஏன் முன்னாடி பிளான் போட்டு வச்சிருக்கியா எங்கிட்ட ஊருக்கு போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஊருக்கு உடனே கிளம்பிடலாம் ஒரு பிரச்சினையும் இல்லைங்கிற மாதிரி வினை வந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறோம் என்ன மித்ரா என்னோட கொஞ்ச நாள் காலத்தில் இது மாதிரி சந்தோஷமாக இருக்குன்னுக்காக தான் என்னை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க உனக்கு இப்படி இருக்கப்போ நீ இது மாதிரிலாம் சொன்னால் வினை வாயிலே வந்து குத்துறாங்க நம்ம மித்ரா ஏங்க இது மாதிரிலாம் பேசுனீங்க நம்ம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் நல்லபடியாக தான் வாழ்வோம் ஒரு பிரச்சனையும் இல்லை இது மாதிரிலாம் எங்கிட்ட பேசாதீங்க எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தேங்கி தேங்கி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிடல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஆசையை பாருன்னு சொல்கிறாங்க மித்ரா ஓடி ஓடி போகிறாங்க வினை வந்து பின்னாடி துரத்துற மாதிரி காட்டி ரொம்பவே ஃபோன் பண்ணாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அடுத்த நாள் காலையில் வந்து மித்ரா வந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட வராங்க அம்மா எப்போ பார்த்தாலும் ஒரே டிஷ்ஷாக பண்ணாதம்மா வேறு ஏதாவது பண்ணு என் செல்ல பையனுக்காக இன்றைக்கி ஆசை ஆசையாக வித்தியாசமான முறையில் சமைச்சிருக்கேன் அப்படியாமல் ரொம்பவே சந்தோஷம் சொல்லிட்டு திறந்து பார்க்குறாங்க ஹாட்பாக ஆமாம் ஆமாம்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கேன் ராம்கி சார்லேருந்து எல்லாருமே வந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றதுக்காக வராங்க அப்போனு பார்த்து மித்ரா அப்பா அம்மா ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க வாயா பெரியமன்ஸான்கிற மாதிரி கண்ணாப்புண்ணா திட்டுறாங்க யார் அது வீட்டு வாசலில் இவ்வளோ சத்தம் போடுறேன்னு சொல்லிட்டு மொத்த குடும்பம் பால்கள் நின்று பார்க்குறாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து என்னது இவங்க எதுக்கு இப்போ சத்தம் போடுறாங்க மித்ரா பார்த்தோன்னா ரொம்ப பயப்படுறாங்க இவங்களுக்கு இப்படா உண்மை தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே வராங்க ஏன் இது மாதிரிலாம் சத்தம் இருக்கீங்க உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் இவர் வந்து மித்ரா கல்யாணத்தில் வேலை பார்த்தது தானே எதுக்கு இங்கே வந்து தேவலாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வாசிங்க அம்மா வந்து யோசிக்கிறாங்க அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருமா என்ன பண்ணதெல்லாம் தப்பு தான் ஏண்டி பெரிய மனுஷி இந்த அளவுக்கு நீ முடிவு பண்ணிட்டல ஊரில் வந்து உன்னை பற்றி எல்லோரும் தப்பாக பேசிகிட்டு இருந்தப்போ அதெல்லாம் பொய்யின்னு நினச்சி தான் வந்துகிட்டு இருந்தோம் பஸ்லேருந்து இங்கே வரதுக்குள்ளே எங்களுக்கு மனசு எவ்வளோ திரும்ப துடிச்சிச்சு அதுக்குள்ளே நீ இது மாதிரிலாம் எல் நடந்ததெல்லாம் உண்மைங்கிற மாதிரி ஆகிடுச்சி மித்ராட்ட கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே கேட்கறதுக்கு என்ன இருக்குது நீங்கள் சும்மானு இருங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது வெளுத்ததெல்லாம் பாலும் பாலும் நம்பி நம்பி ஏமாந்திங்க கடைசி வரைக்கும் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் தானே செல்லம் விட்டு வளர்த்துங்க அதனால தான் அவன் இந்த கதியில் நிற்கிறா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க ஏயா பெரிய மனுஷா உனக்கு வந்து பொண்ணு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னா பெற்றவங்கள்ட்ட சொல்லணுன்னு அவசியம் இல்லாமல் போயிடுச்சு அவனுக்குங்கிற மாதிரி கண்ணாப்பண்ணா திட்டுறாங்க வாசிங்கம்மா வந்து யோசிக்கிறாங்க முதல்ல பெற்றவங்களா அதான் கிடையாதுன்னு தானுங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஓ அதெல்லாம் வேற சொல்லியிருந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க மித்ரா கழுத்தில் இருக்க தாலியை பார்க்குறாங்க ஓ கல்யாணம்லாம் நடந்து ரொம்ப நாளாக வந்து இந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு சந்திரு வீட்டுக்காரங்க வந்தாங்க வந்ததுக்கப்புறம் எவ்வளோ தெரியுமா பிரச்சனை ஆயிடுச்சுங்கிற மாதிரி மித்ரா அம்மா வந்து பேசுறாங்க நல்ல காரியம் பண்ணியிருக்கேடி உடனே வந்து எல்லாருமே இந்த பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியல முதல்ல யாருங்க இவங்களாம் உங்களுக்கும் மித்திராக என்ன சம்பந்தம் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இங்கே சத்தம் போடுறீங்க முன்ன புண்ணே தெரியாதவங்க வீட்டில் இப்படி தான் வந்து கேவலமாக சத்தம் போடுவீங்களா நாங்கள் ஏதோ மரியாதை தனமாக தான் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளாக அமைதியாக இருக்கும் இல்லாட்டி அவ்வளோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராங்கி சார் சொல்கிறாங்க நீ எதுவாக இருந்தாலும் இங்கே முடிகிற வரைக்கும் இங்கே பேசக்கூடாது அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தப் தப்பெல்லாம் எங்கள் மேலே தான் ராங்கி சார் வந்து எடுத்து இருக்காங்க ஒன்றை வந்து வாசிக்கம் அம்மா வந்து கடுப்பாயிட்டாங்க அப்போனா நடந்த விஷயம்லாம் இவருக்கும் தெரிஞ்சிருக்கு சரி என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இவர் சொன்னதுனால வாசிங்க அம்மா வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி மித்ரா அம்மா அப்பா அங்கேயே வந்து வெளில வந்துடுறாங்க ராக்கி சாட் வந்து கேட்குறாங்க அம்மா நடந்ததெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா நீ உள்ள அம்மா நான் சொல்கிறேன் வசந்தி வந்து நினைக்கிறாங்க இனிமேட்டு தான் வந்து நிறையான சீன்லாம் பார்க்க போகிறோம் மித்ரா உனக்கு இருக்குது இதில் அக்ரிமெண்ட் விஷயத்த வேறு நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்கேன் நீ அவ்வளோதான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க வசந்தி மித்ரா வந்து ரோடுன்னு கூட பார்க்காம மித்திரம் அம்மா காலையிலும் அப்பா காலிலையும் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் ஊர் பக்கம்லாம் வந்துடாத கொஞ்சம் கொஞ்சம் மானம் கூட எங்களுக்கு இருக்கிறதும் போயிடும் பார்த்துக்க தாரணின்னு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணையும் நாங்கள் கரை சேர்க்கணும் ஒன்றை மாதிரி அந்த பொண்ணையும் நாங்கள் கைவிட முடியாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க அங்கிள் வினை வந்து எடுத்து சொல்கிறாங்க தம்பி உங்கள் மேலே சம கோவத்தில் இருக்கும் என் உங்கள்கிட்ட தேவைலாம் பேசி நீங்கள் வாங்கி கட்டிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே வினை வந்து அமைதியாகவே இருக்காங்க அம்மா நான் சொல்கிறது முதல்ல ரெண்டு நிமிஷம் கேளுமா இது எத்தனையோ நாள் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் சொல்ல முடியாமல் போனது தப்பு தான் ஆனால் நான் சொல்கிறத கேளுமா நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை அது மாதிரி இத்தனை நாள் வந்து உங்கள் அப்பா வந்தால் கஷ்டப்பட்டு இருந்தாரு கஷ்டத்தெல்லாம் சமாளித்து நின்றுட்டு இருந்தார்ல நீ ஏன் இது மாதிரிலாம் பண்ண நீ எந்த காரியத்தையும் சொல்ல வேணாம் நீ எதுக்காக இதை பண்ண நாங்கள் கேட்கவும் தயாராகல அதான் அப்பா அம்மாவே கிடையாதுன்ட்டியே அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட வந்து பேசுகிற காலில் வந்து மன்னிப்பு கேட்குற ரோடுன்னு கூட பார்க்காம எங்களை விட்டுறே நாங்கள் போகிறோன்னு சொன்னதே சொல்லிகிட்டு இருக்காங்க மித்ரா அம்மா அந்த இடத்துல மித்ரா ரொம்ப அப்செட்டாகி அழுகுறாங்க சொல்கிறத கேளுங்க நான் செஞ்சதெல்லாம் தப்புங்கிற மாதிரி ஒவ்வொரு வாட்டி எடுத்து சொல்கிறாங்க ஆனால் அவங்க காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை அது மாதிரி காட்டி எபிசோடை வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்க